ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويريد الله ان يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அவனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் இங்கு திரளாக அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு வருகின்ற எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி, அது பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, மறுமையில் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கின்றது. உலகத்தில் முஸ்லிமான மனிதனுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு பாதிப்புக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அதை அவர் கையாள்வார் என்று சொன்னால், நாளை மறுமையில அதுவே அவரை சொருக்கத்துக்கு அழைத்து செல்லும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு நபி தோழியர், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அவங்களுடைய மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அவங்களை போன்று உண்டான ஆட்சி காலத்துக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு குடியனுடைய ஆட்சி நடக்குகின்றது. மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குகின்ற, மக்களை சித்திரவதைப்படுத்துகின்ற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய கொடியவனுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட அந்த ஆட்சி காலத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய மகன் ஜுபேர் அவர்களை வந்து அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து கொடிய முறையில கொல்லுகின்றான். நடு ரோட்ல அவரை கொன்று மக்களுடைய பார்வைக்கு பயமுறுத்துகின்ற வகையில் அவரை வந்து ஒரு சிலுவையில அரைஞ்சி அவரை பார்வைக்கு வைக்குகின்றான். அவரை கொன்றது மட்டும் இல்லாமல் அவருடைய கொன்ற செய்தி அவருடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப வயதான காலம் அவங்களுக்கு ஆகுது, வயதான பெண்மணியா இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொல்லி தன்னுடைய ஆட்களை அனுப்பி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து தன் பக்கம் அழைத்து வர சொல்கின்றான். இந்த கொடி அரசனுடைய ஆட்கள் போய் அவங்கள கூப்பிடுறாங்க. அரசு அவங்கள கூப்பிடுறாமா, அவங்களுடைய மகன் கொன்ற விதத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அல்லாஹ் மீது விந்த வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில உன் அரசனை வேணா இங்க வர சொல்லு, நான் அங்க வரமாட்டேங்கிறாங்க. உடனே அரசன் திரும்பவும் ஆட்களை எப்படி அனுப்புறான்னா, வராவிட்டால் கொண்டைய பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் என்று சொல்ல முடிகிறான். தலைமுடிய கரகரன் என்று செய்வேன், இழுத்துட்டு வருவேன், வர்றாளா வரலையான்னு போய் கேளு அப்படின்னு கேட்டு விடுகின்றான். அப்ப அந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன் அரசனுக்கு தைரியம் இருந்தா என் தலையில கை வச்சு பார்க்க சொல்ல அப்படிங்கிறாங்க. உன் அரசனுக்கு தைரியம் இருந்தா என்னுடைய தலைமுடியில இது, இந்த தைரியம் எப்படி வரும்னா, அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கையில இறையச்சம் என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த தைரியம் வரும். மறுமையினுடைய நேசிப்பு இருந்தா மட்டும்தான் வரும். உலகத்துல, இந்த உலகத்துல நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக வருகின்ற எந்த பாதிப்புக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல கூலி இருக்குது
உலகத்துல பார்ப்பதற்கு பாதிப்பு மாதிரி தெரியும், உலகத்துல பார்ப்பதற்கு கை போன மாதிரி தெரியும், கால் போன மாதிரி தெரியும். ஆனா இங்கு இருக்கின்ற இங்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு இழப்புக்கும் அல்லாஹ் இடத்துல மகத்தான வாழ்க்கை. அத கூட அந்த பெண்மணி அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. தைரியம் இருந்தா அவன் என்னுடைய தலையில கை வைக்க சொல்லு சொன்ன உடனே இவங்க போய் சொல்றானுங்க. அரசனே வர்றான், அரசனே நேர்ல வந்து கடுமையான கோபத்துல வருகின்ற அந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லா வண்ணகா அவர்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். வந்தவன் வந்த வேகத்துல திரும்பி செல்கின்றான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரசன் அஸ்மா ரலியல்லாவுடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னியாமே, உன் மகனுக்கு ஏற்பட்ட கதியை பாத்தியா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், என் மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை நீ நாசமாக்கி இருக்கலாம், என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான் நினைக்கிற, ஆனா உண்மையிலேயே நாசமானது உன்னுடைய மறுமை வாழ்க்கை. அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிற, ஆனா மறுமை வாழ்க்கை உனக்கு நாசமாகிவிட்டது. என் மகனுக்கு மறுமை வாழ்க்கை இருக்கின்றது என்ற செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான். அவன் வந்த வேகத்தில் திரும்பி செல்கின்றான். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வலா தஹ்சபன்னல் லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக இன்னைக்கு சிரியாவில் நடக்குதா இல்லையா? என்ன காரணம்? அல்லாஹ் அஹத், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் சின்ன பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க ஷியா என்ற மதம், அவன் முஸ்லீம்லாம் கிடையாது, தன்னுடைய அரசனான அந்த ஆசாத் என்பவனை கடவுளாக எப்படி சொன்னானோ அதே வழியில இவன் வருகின்றான், தன்னை கடவுள் என்று சொல்ல சொல்லுகின்றான். யூத மதத்தோடு கை கோர்த்து யூத மத கை கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். சண்டைனா போர்னா எப்படிங்க? நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்யலையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்கள் அல்லாத எத்தனையோ யூதர்கள் எத்தனையோ இந்து மக்கள் இருந்தார்கள், யாருக்காவது கடுகளவு அல்லாஹ்வுடைய தூதர் இடைஞ்சல் கொடுத்தாங்களா? யாராவது தப்பித்தவரு இடைஞ்சல் கொடுக்கின்ற மாதிரி தகவல் வந்தா கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தானே பேசுவாங்க. இவர் நம்ம முஸ்லீமு, அவன் முஸ்லீம் இல்ல, நம்ம ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே கிடையாது. என் மகள் திருடினாலும் அவள் கையை வெட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இவன் பாருங்க, ஆட்சிங்கிற பேர்ல டே சண்டைனா போர்னா உன்ன ஒரு கூட்டம் எதிர்க்குனா அந்த கூட்டத்தை தனியா ஒரு பாலைவனத்துல வர சொல்லி ரெண்டு பேரும் மோதுனா அதை வீரம் சொல்லலாம், அதை போருங்களாம். மக்கள் வசிக்கின்ற பகுதியில் போய் குண்டை போடுறியடா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்கள் மீது, தொழுது கொண்டிருந்த மக்கள் மீது, விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மீது, பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைகள் திரும்ப வீட்டுக்கு வரல, வீட்டில இருந்த குழந்தைகளை பார்க்க வெளியே வேலைக்கு சென்ற தாயும் தகப்பனும் ஆகா என்ன தீ எரிகின்றதே, தன் பிள்ளைகளுடைய நிலை என்ன என்று போய் பார்த்தால் குழந்தைகள் அப்படி கறிக்கட்டையாக கிடக்கின்றது, முகங்கள் சிதைந்து, கைகள் சிதைந்து, உடம்புடைய பாதி துண்டு ஒரு பக்கம், இன்னொரு துண்டு இன்னொரு பக்கம் இருக்கு. அடே இது வந்து நீ இப்படி செய்திய, உனக்கு பொண்டாட்டி இல்ல, உனக்கு புள்ள இல்ல, அடே உனக்கு குழந்தைகள் இல்லையா? பச்சிலம் குழந்தைகளை உன் குழந்தைகளை பார்க்க பிறர் இன்னொரு குழந்தை ரத்தம் சொட்டும் பொழுது உன் குழந்தை உனக்கு ஞாபகத்துக்கு வராதா? இன்னொரு பெண்மணி மானபங்க படுத்தும் பொழுது உன் கொண்டாட்டி உனக்கு ஞாபகத்து வர மாட்டாளா? ஈவு இரக்கம் இல்லாமல் அப்படி கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க, நல்ல நெருங்கி வாங்க, பின்னால உலகம் கொஞ்சம் இறங்க. ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பச்சிலம், அதாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட தகவலை சொல்றான், கூட அதிகமா இருக்குது.
2000 பேர் 3000 பேர் என்ற தகவல் வருது. இதுல பெரும்பான்மையாக குழந்தைகள் தான். எல்லா 4 வயசு 5 வயசு ஆன அந்த குழந்தைகளை பாருங்களேன். அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எவ்வளவு பார்க்கறதுக்கே நமக்கு அப்படி அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு. அந்த குழந்தை அதாவது ரத்தம் சொட்டி ஜனாசாவாக கிடக்கிற அந்த குழந்தைகளுடைய உண்மையான போட்டோவை பார்க்கும்போது அடையாளமே தெரியல. அந்த மாதிரி அடையாளம் தெரிய அளவுக்கு சிதைக்கப்பட்டு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உஹது போர்க்களத்துல அப்துல்லாஹி இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா, உஹது போர்க்களத்துல கடுமையா சிதைக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்கள வந்து அடையாளம் காண முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜனாசா வீட்டு வாசல்ல இருக்குது. வீட்டு வாசலுக்கு ஜாபிர் அலி சொல்றாங்க, என்னுடைய தந்தையுடைய முகத்தை நான் பார்க்க சென்றால் என்னை யாரும் விடமாட்டுக்கிறாங்க, பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தாங்க இயலாது, அதனால பார்க்காதீங்க சொல்லி என்னை பிடிச்சி பின்னால இழுக்கிறாங்க. ஆனா நான் அதையும் மீறிட்டு போய் பார்க்கிறேன். ஜனாசாவை, என் தந்தையுடைய ஜனாசாவை தூக்கும் பொழுது உள்ளே இருந்து பெண்களுடைய அழுகுரல் கேட்குது. வீட்டில் பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் அனுப்பிச்சுவாங்க, சோகத்தை அடைக்கிடுவாங்க. பெண்கள் எழுச்சுவாங்கன்னா மிதமிஞ்சி கொஞ்சம் சுகத்தை அடக்க முடியாம கொஞ்சம் சத்தம் போட்டு அழுதுவாங்க. சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சு அழுக மாத்துக்கு அனுமதி இல்லை. அவங்க கொஞ்சம் தன்னை மீறி ஒப்பாரி வச்சு அழுகும் போது சத்தம், அந்த அழுகின்ற சத்தம் உயரும் போது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் அழுகிறீங்க? அழுகையை நிப்பாட்டுங்க. லா தபுக்கி, எதுக்கு அழுகிறீங்க? இந்த அப்துல்லாவுடைய ஜனாசாவை தூக்கும் பொழுது இதுவரைக்கும் அல்லாஹ் மலக்குடைய ரெக்கையை கொண்டு நிழல் கொடுத்து கொண்டிருந்தான். அவர்கள் போகிற இடம் சொர்க்கம், இன்பகரமான வாழ்க்கைக்கு செல்கின்ற பத்தி ஏன் கவலைப்படுறீங்க என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹ்சபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்மாத் இறந்து விட்டார் என்று சொல்லாத, அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அல்லாஹ் இடத்தில் அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்ட இருந்து வாங்கிய அந்த சிறப்பை, அந்த அருள் கொடையை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் போன அந்த ஒரு நிமிடத்தில் போன உயிர் அவர்கள் எழுப்பப்படும் பொழுது சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் எழுப்பப்படுகின்றார்கள். அவங்க மறுமையில சொர்க்கத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. உயிரோடு இருக்கிறாங்கன்னா வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. உயிரோடு இருக்கிறாங்க அப்ப நம்ம பேசினா கேட்பாங்க, அப்படி கிடையாது. ரசூல்ல சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னா எப்படி யார சொல்லலாம்? அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட இவர்களை அல்லாஹ் பறவைகளுடைய பச்சை பச்சேனு பசுமை நிறைந்த பறவைகளுடைய உடம்புல இந்த ரூகை செலுத்தி அந்த பறவைகள் அப்படியே சந்தோஷமாக சொர்க்கத்தில் உலாவிக்கிட்டு இருக்கின்றது. ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அத்தாவுடைய போருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு 3000 பேர் அனுப்புறாங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த எந்த போராக இருக்கட்டும் மக்களை பாதுகாப்பதற்கு போர் நடத்தினாங்க. ஒழிய அநியாயமாக யாரையும் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் போர் நடத்தவே இல்லை. ஒரு கூட்டம் மக்களை கொல்ல வருது, குழந்தைகளை அடிக்க வருது, பெண்களை மானபங்கப்படுத்த வருது, முஸ்லீமுடைய சொத்துக்களை சூறையாட வருது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் மக்களை பாதுகாக்க, மக்களுடைய உயிரை பாதுகாக்க ரசூலுல்லாஹ் போர் நடத்தினாங்க. எல்லா போரும் அப்படித்தான். மூவாயிரம் பேர் அனுப்புனா சகாபாக்கள் அங்க போன இடத்துல சகாபாக்களுக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. என்ன தகவல் தெரியுமா? போருக்கு போறவன் என்ன நினைப்பாங்க, நம்ம 3000 பேர் போறோம், அங்க எப்படி ஒரு 4000 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 5000 பேர் இருப்பாங்க, அதிகபட்சமா ஒரு 10000 பேர் இருப்பாங்க, அப்படிதான் நினைப்பு இருக்கும். அந்த இடத்துக்கு போனா அந்த போர்க்களத்துல நிற்கும் போது இவங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தி வருதுன்னா, எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 2 லட்சம் 2 லட்சம் மக்களுக்கு அப்படி கொஞ்சம் உள்ளத்துல ஒரு யோசனை, என்ன 2 லட்சமா?
நபிகள் நாயகத்துக்கு செய்தியை சொல்லி அனுப்புவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் வேற ஏதாவது ஐடியா கொடுப்பாங்களே, இல்ல மேலும் ரசூலுல்லாஹ் படையல் தருவாங்களே அப்படின்னு அங்க யோசிக்கிற நேரத்துல அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தலைமையாக மூன்று பேரை நியமித்து அனுப்புறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் அனுப்பும் போதே சொல்லிதான் அனுப்புறாங்க, ஸைதே நீ கொல்லப்பட்டு விட்டால் உனக்கு பிறகு தலைமை ஜாஃபர். ஜாஃபரே நீ கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரபாஹா நீ தலைமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க. அந்த இடத்துல அப்துல்லா இப்னு ரபாஹா எழுந்திருச்சு. 200,000 எதிரிகள் எப்படி அவங்களுடைய பட்டணம் எப்படின்னா உடல் பலத்துல வந்து ரொம்ப வலுவான ஆட்கள், காட்டு மிராண்டி தனமா இருப்பான்னு சொல்றான்ல, ஒருத்தன் 10 பேர் அடிப்பான் அவன் உடம்பு காட்டு மிராண்டி தனம் பார்ப்பான், இப்படி இரும்படி அடிப்பான் எப்பா அப்படின்னு சொல்லுவோம்லங்க. அந்த மாதிரி உடல் வலுவுல பலம் கொண்ட 200,000 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் தயக்கம் ஏற்படுகின்ற அந்த நேரத்துல 3000 சகாபாக்களுக்கு மத்தியில் அப்துல்லா இப்னு ரபாஹா அவர்கள் ஒரு சின்ன உரை, ஒரு நிமிஷம் தான், 4 வார்த்தை சொல்றாங்க. உடனே எல்லா சகாபாக்களும் களத்துல இறங்குறாங்க. அப்துல்லா இப்னு ரபாஹா சொல்கின்றார்கள், இந்த இடத்துல நம்ம போருக்கு வந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எண்ணிக்கையை கொண்டா அல்லது நம்முடைய ஆயுதத்தை கொண்டா அல்லது நம்முடைய உடல் பலத்தை கொண்டா அல்லது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தா, எதை வச்சு இப்ப வந்த நம்ம உடல் பலத்தை நம்பினா பின்வாங்கலாம், ஆயத்தை நம்பினா பின்வாங்கலாம், ஆளுடைய எண்ணிக்கை வச்சா பின்வாங்கலாம், நம்ம யாருமே இதை நம்பலையே அல்லாஹ் நம்புறோம். என் சுருக்கும் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டால் உங்களை ஜெயிப்பவன் ஒருத்தன் கிடையாது. நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். எப்ப தெரியுமா? நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், உன் நம்பிக்கை கரெக்டா இருந்தால், அல்லாஹ் மீது வைத்திருக்கிற ஈமான் கரெக்டா இருந்தால், நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அச்சமுடையவனாக இருந்தால் நீ தான் ஜெயிப்ப, நீ தான் வெற்றி பெறுவ. ஏகத்துவத்தை தௌகீத லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன அத்தனை நபிமார்களுக்கும் அந்த மக்கள் விடுத்த மிரட்டல் என்ன? என்ன நபியே, புதுசா நபிங்கிற பேச்ச பேசுறீங்க, என்ன அல்லாஹ் ஒருவன் சொல்றீங்க, நாங்க காலகாலத்துக்கு யாரை அல்லாஹ்னு சொல்றோமோ அவங்களதான் அல்லாஹ்ன்னு சொல்லணும், இல்ல ஊரை விட்டு விரட்டுவோம், அல்லது எங்க மார்க்கத்துக்கு நீங்க வரணும். என்ன சொன்னா என்ன மிரட்டல்? அடிச்சு கொள்வன்னா, கல்லால் அடிப்பன்னா, இங்க வசிக்கிற என் நாட்டுல உன்னை தங்க விட மாட்டேன், உன்னை ஓட ஓட விரட்டுவேன், இங்க நீ வாழணும்னா நாங்க வச்சிருக்கிற மார்க்கத்துக்கு வா. எப்படி இந்த கொடிய ஆசாத்து இந்த ஷியா மதத்தை மதமாக கொள்ளு என்று இந்த முஸ்லிம்களை வற்புறுத்துகின்றானோ அது போன்றுதான் நபிமார்கள் சந்தித்த அத்தனை மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? அவங்கள அநியாயக்காரன் அழிப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால சொல்கின்றான். அதாவது நுஸ்கினன்னக்கும் அர்லம் இம்பாடியும், பிறகு அந்த ஊரில் உங்களை நாம் குடியமர்த்துவோம். எந்த கலிமாவுக்காக உன்னை ஊரை விட்டு விரட்டினானோ, உங்களை கொத்து கொத்தா கொன்னானோ, அந்த அநியாயக்காரனை கொண்டுட்டு ஈமான் கொண்ட மக்களை அதே ஊர்ல நான் வசிக்க செய்வேன் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால சொல்றாங்க. இதாங்க படிப்பின, இது நபியை பார்த்து சொன்ன வார்த்தை, ஷுஐபு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஆனா அல்லாஹ் சொல்றா இது நபிக்கு மட்டும் கிடையாது, ذالிக்கல் லிமன் خاف மகாமி وخاف وعيد, என்னை யாரெல்லாம் பயப்படுகின்றார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கினுமே என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பதை யாரெல்லாம் பயப்படுகின்றார்களோ அத்தனை பேருக்கு முன்னான வாக்குறுதி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான்.
அதான் அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்துட்டா உன்னை ஜெயிக்கிற எவனும் கிடையாது. என்ன கண்டிஷன், நீ மூமினாரி. அங்க பாருங்களேன், நீங்க அடிக்கும் போது குத்தும் போது எந்த பாருங்க, மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டீங்க. செத்த குழந்தைய மண்ணுக்குள்ள புதைப்போம், மண்ணுக்குள்ள குழந்தைய தோண்டுவோமா, உயிரோடு இருக்கா இல்லையான்னு. அப்படி சில குழந்தை குன்றும் உயிருமா எழுச்சி வருது, சில குழந்தை செத்து புதை செத்து உள்ள கணக்கு அப்படி தோண்டி எடுத்து அந்த பெத்த தகப்பன் அவச்சேத்து கெட்டுக்கிட்டு அழுகிறான், கண்ணு இருந்து கண்ணீர் வருது. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த அயோக்கிய நாய் ஐநா இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் அவனுக்கு இறங்கும். அயோக்கிய நாய் ஐநா உதவி குழு என்ற பெயர்ல உள்ள இறங்குறான், மருத்துவம் செய்யறங்கிற பெயர்ல உள்ள இறங்குறான், சாப்பாடு கொடுக்கறங்கிற பெயர்ல உள்ள இறங்குறான். அது எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு செயலை செய்யலாம் தெரியுமாங்க, வருகின்ற பெண்களை தன் ஆசைக்கு இணங்கினாதான் மருது என்று சொல்கின்றான். அயோக்கிய நாய்கள், அடே உன் அம்மா உன்னை பெத்த தாய் ஒரு பொம்பளை இல்லையா, நீ பெத்த மக ஒரு பொம்பளை இல்ல, அடே பாக்குற பொம்பளை எல்லாம் உன் காம பசிக்கு நீ ஆசைப்பட்ட உன் மகளை பார்த்து நீ ஆசைப்படுவிய, நாய உன் தாய்க்கு உன் தாய கூப்பிடுவியா, நீ உன் பெத்த தாய படுக்கவான் கூப்பிடுவியா, உன் பெத்த மகளை படுக்கவான் கூப்பிடுவியா, நீ எப்படி யோசிப்ப, அங்க மகனை இழந்து புள்ளை இழந்து தாயை இழந்து தன்னுடைய பிள்ளை ரத்தம் ஓடி கப்படி செத்து போய் வெந்த புண்ணு வேல் பாய்ச்சற மாதிரி, யா அல்லாஹ் அந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மக்கள்கிட்ட அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது. சுபஹான் அல்லாஹ், தன்னுடைய ரெண்டு பிள்ளைய பிடிங்கிட்டு ஒரு அம்மாவை ஒரு முஸ்லிம் தாய, அந்த ராணுவம் அந்த ஷியா மதத்தை சேர்ந்த அந்த ராணுவம் கரகரன் இழுக்கும் பொழுது வேன்ல கைது பண்ணி கூட்டு போறான், எது கூட்டு போறான்னு தெரியல, பேஸ்புக்ல போடுறான், கொண்டு போய் கொள்றத கூட்டு போறானா இல்ல, இந்த மிருகங்கை தன்னுடைய பெத்த தாயை புணர்வதற்கு சமமாக இந்த பெண்ணை அசிங்கப்படுத்த கூட்டு போறானா தெரியல. அந்த பிள்ளைங்க தன் தாயை தேடி அந்த காருக்கு பின்னாலே ஓடுதுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வசிக்கிற பகுதியில இந்த மார்க்கத்துக்காக நம்ம ஒரு சின்ன கீறல் போட்டிருப்போமா, சொகுசா இருக்கிறோம், எந்த சிரமமும் கிடையாது, ஜும்மா தொழுகிறோம், பயானை கேட்கிறோம், முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாப்பாடு உணவு கிணவு எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுடைய கதை எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா அங்க பாருங்க, எல்லாத்தையும் இழந்து விட்டு தாய் நிக்கிறா, தாய் இழந்து பிள்ளை நிக்குது, ஒரு பச்சிலம் குழந்தை ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மாவையும் அத்தாவையும் தேடி ஓட்டல அங்கிட்டு இங்கிட்டமா ஓடுது. அந்த இடத்துல வந்து வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி இந்த நாய்கள் மருத்துவ உதவிங்கிற பெயர்ல அங்கு சின்ன பின்னமாய் கிடக்கிற பெண்களை தன்னுடைய ஆசையோடு அந்த காம பசுக்கு இரையாக்க நினைக்கின்றார்கள். என்னையமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றாம்னா, நாளை மறுமையில இவர்களுக்கு சுருக்கம். அந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்றாங்க, மக்கள்கிட்ட பயான் பண்றாங்க, நம்ம எண்ணிக்கை வச்சு வரலங்க, பலத்தை வச்சு வரலையா, ஆயுதத்தை வச்சு வரலையா, அல்லாஹ்வை நம்பி வந்திருக்கிறோம், என் சுருக்கும் விளக்கம், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டால் உங்களை ஜெயிக்க எவனும் முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரலன்னா எத்தனை பேர் சேர்ந்தாலும் உங்களை வந்து அழிக்கிறத தடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இருக்கின்றது. அந்த இடத்துல இந்த அப்துல்லாஹி இப்னு ரவாஹா பயான் பண்ண உடனே லைட்டா உள்ளத்துல ஒரு பின்னடைவு ஏற்பட்ட சஹாபாக்கள் அப்படியே களத்துல இறங்குறாங்க. களத்துல இறங்குன சண்டை நடக்குது, ரசூலுல்லாஹ் நடக்கிற சண்டையெல்லாம் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் அப்படியே லைவா போட்டு காமிக்கிறான். அங்க நடக்கிற இந்த போர்க்களத்தை இருக்கிற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. அதுல முதல்ல செய்து பண்ணு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்து பண்ணு ஹாரிசா கொல்லப்படுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இதோ செய்து பண்ணு ஹாரிசா கொல்லப்படுகின்றார், இஸ்லாத்தின் தலைமை ஜாஃபர்ட்ட வருது அப்படிங்கிறாங்க, இஸ்லாத்தின் கொடி ஜாஃபர்ட்ட வருது. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய வலது கை வெட்டப்பட்டால் இடது கையில கொடி, இடது கையில் வெட்டப்பட்டு அப்படி கைகள் இல்லாத முண்டமாக கீழே விழுகின்றார். நபிகள் நாங்களும் ஜாஃபருடைய வலது கை வெட்டப்படுது, ஜாஃபருடைய இடது கை வெட்டப்படுது,
ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் தன் கண்ணுக்கு முன்னால் பார்த்த சகாபாக்கள், தான் வழி அனுப்பி வைத்த சகாபாக்கள், தன்னோடு வாழ்ந்த சகாபாக்கள், தன் பக்கத்திலேயே உட்கார்ந்த சகாபாக்கள். அல்லாஹ் சூடான அசீசுன் அலேகிமா அனித்துமா ஹரீசுன் அலைக்கும் பில் மூமின் ரவுஃப் ரஹீம். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். நீங்க கஷ்டப்படுறது பொத்தம்பதுவா சொல்றாங்க, முஸ்லீம் கொண்டு கிடையாது. நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகிய இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், அத்தனை பேர் அல்லாஹ் சொல்ற நபிகள் நாயகத்துடைய உம்மத்து கஷ்டப்படுவது நபிக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். பின்னால சொல்ற ரவூபில் மூமீன் ரவூபுர் ரஹீம், இறை நம்பிக்கை கொண்ட மக்கள்கிட்ட பேரன்பும் இரக்கமும் உடையவர். ரசூல்லா கடுமையான இரக்கம் உடையவங்க தன் மூமின், தன் தன்னுடைய உம்மத்து மீது. அந்த உம்மத்துடைய கையை துண்டாகி விழுதுனா ரசூல்லா பார்த்து பார்த்து அழுதுகிட்டே சொல்றாங்க. கடைசியாக ஜெய்து இப்னு, அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் கொல்லப்படுகின்றார். இறுதியாக அல்லாஹ் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையாக நியமித்து அந்த போர் மிகப்பெரிய வெற்றி. ஒரு சின்ன சின்ன இழப்பு தான், ரொம்பலாம் இல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 3000 பேர், 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் அழிக்க சாய்க்கப்படுகின்றார்கள். ஏங்க இந்த போருக்கு அப்புறம் இஸ்லாம் கடுமையா வளருதுங்க. ஏன் தெரியுமா? எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட உணர்வு போடுறாங்க. ஏங்க 3000 பேர், 2 லட்சம் பேர் அடிச்சு வெற்றி கொடுறாங்கன்னா இது மனித சக்தி, மனித பலத்தை கொண்டு இல்ல, உண்மையில் இஸ்லாம் சொல்கின்ற இறைவன் உண்மை, அவங்க சொல்கின்ற அந்த அல்லாஹ் என்பவன் உண்மை. அந்த அல்லாஹ்வுடைய பலம் இல்லாமல், அவனுடைய உதவி இல்லாமல் இந்த வெற்றி பெற முடியும் சொல்லி இந்த மார்க்கத்தை உண்மை என்று சார சாரையா இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் பின்னால சொல்றாங்க, ஜஃபருடைய 2 கைக்கு பதிலாக அல்லாஹ் ரெக்கைகளை கொடுத்து சொர்க்கத்தில் அப்படியே பறக்க செய்து கொண்டிருக்கின்றான். நபிகள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறாங்க, குற்று உயிரமாக வெட்டப்படுறாங்க, ஆள் உயிரை மண்ணு தோண்டி மண்ணை மூடி உயிரோட புதைக்கிறாங்க. மண்ணை தோண்டி அசது லாயிலாக இல்ல, லாயிலாக இல்லலாம் சொல்லாத, லாயிலாக இல்ல அசது சொல்லு, லாயிலாக இல்லலான்னு சொல்றார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சகாபாக்கள் சொல்றாங்களே, முன் சென்ற சமுதாயம் ஏகத்துவவாதி பள்ளத்துல இறக்கி தலையில வச்சு ரம்பத்தை அறுத்தா கூட அஹத் அல்லாஹ் அஹத் என்று சொன்னாரோ அதே காட்சி அப்படி உண்மை மாதிரி காட்டு பாருங்க. இந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்துல போயிட்டுனா உடம்பு துண்டு துண்டாக கூறாக்கப்பட்டாலும் அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா விட்டு பின் வாங்கப்படாது என்பதை நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுக்கணும், அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தணும். அல்லாஹ் அவருடைய பாதத்தை வந்து இந்த ஈமான் உறுதிப்படுத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வமா கான கவுலகும் இல்லா அன் காலு ரப்பன அஃபிர் லனா வ துனூபனா வ இஸ்ராஃபனா பி அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் எங்களுடைய காரியத்துல வரம்பு மீறிய செய்தியை மன்னிச்சிரு ரஹ்மானே, வ ஸப்பித் அக்தாமனா எங்கள் உள்ளத்தை இந்த ஈமானை உறுதியாக நிலைக்கச் செய். எத்தனை சோதனை வந்தாலும், என் கண்ணுக்கு முன்னால என் பிள்ளை கொளுத்தப்பட்டாலும், என் கண்ணுக்கு முன்னால் என் மனைவி கற்பழிக்கப்பட்டாலும், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா விட்டு பின்வாங்காத அளவுக்கு என்னுடைய உள்ளத்தை பலப்படுத்த ரஹ்மானே. வன்சுர்னால் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்ற துவாவை அவர்கள் ஓதுகின்ற மக்களாக இன்ஷா அல்லாஹ் மாறும். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அவர்களுக்கு சரியான ஒரு ஈமான கொடுத்து அவர்கள் கொடுக்கிற அத்தனை இழப்பையும் நபி அல்லாஹ் எப்படி இந்த மார்க்கத்தை ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு மேற்கொள்ள சொல்றானோ அதே மாதிரி மேற்கொண்டு அவர்கள் நாளை மறுமையில் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் போகின்ற ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பு அவர்கள் கொடுத்துருவாங்க.